96 டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதய். புரட்சிகரமான ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆனதை பார்த்துருக்கோம், புரட்சிகரமான எழுத்தாளர் முதலமைச்சர் ஆனதும் பார்த்துருக்கோம், புரட்சிகரமான நடிகை தலைவியாக ஆன பிறகு முதலமைச்சர் ஆனதும் பார்த்துருக்கோம், ஒரு சாதாரண பெயிண்டர் முதலமைச்சர் ஆனதை பார்த்துருக்கீங்களா? தெலங்கானாவில் இதுதான் நடந்திருக்கு. ஒரு சாதாரணமான ஒரு பெயிண்டராக கெரியரை ஆரம்பித்த ரேவந்த் ரெட்டி இன்றைக்கி தெலங்கானா டைகரை உருவாகிட்டு முதலமைச்சர் நாற்காலி வரைக்கும் போயிருக்காரு. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயம் மிக 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 சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். தி டைகர் ஆஃப் தெலங்கானா ரேவந்த் ரெட்டி, அவரை பற்றி பேசணுன்னா ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான குட்டி கதை. என்னென்னா, ஒரு பெயிண்டர் ஒரு கட்சியில் போய் சேர்றாரு, ஒரு சாதாரண தொண்டராக போய் சேர்றாரு. ஒரு 4 வருஷம் கழித்து அவர் இருக்கிற பகுதியில் ZPTC எலெக்ஷனில் போட்டி பண்ணுறதுக்காக மேலிடத்தை கேட்குறாரு. ஆனால் அவருக்கு வேட்பாளராக கொடுக்க மறுக்குது மேலிடம். அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக வந்து போட்டி பண்ணுறாரு. எந்த கட்சி தனக்கு பதவியோ இல்லை வேட்பாளராக கொடுக்க மறுத்ததோ அந்த கட்சியோட வேட்பாளரை கொடுமையாக தோற்கடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கட்சியில் போய் சேர்றாரு, தன்னைத்தான் வலிமைப்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய நாயகனாக உருவாகிறாரு. முக்கியமாக அவர் எம்எல்ஏவாகவும் உருவாகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போகிறாரு, இன்னும் அதிகப்படியான தன்னை செதுக்கிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தலைவனாக மாறுறாரு. அடுத்த கட்டம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கட்டம், ஒரு மாநிலத்துக்கு சமீப காலத்தில் பிரிவினையே ஆகப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக அந்த நாற்காலியில் போய் உக்காடுறாரு. எங்கள் பெயிண்டர், எங்கள் முதலமைச்சர் நாற்காலி, இதுதான் அவரோட அவர் நடந்து வந்த பாதை. இது நடந்து வந்த பாதை, இந்த பாதை வேறு யாரதோ கிடையாது, ரேவந்த் ரெட்டியோடு தான். ரேவந்த் ரெட்டி 1968 கொண்டாரெட்டி பள்ளி என்ற கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பாலிடெக்னிக் காலேஜில் சேர்ந்து படிக்கிறாரு. படித்த பிறகு அவருக்கு ஏற்ற ஜாப் எதுவுமே கிடைக்கல, வேலை இல்லாத காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெயிண்டராக போய் சேர்றாரு. சில இடத்துல பெயிண்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் டெவலப் ஆகிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு சின்ன ஆட் ஏஜென்சியை நடத்துகிறாரு. அந்த ஆட் ஏஜென்சியில் ரியல் எஸ்டேட்டுக்கான சம்மந்தப்பட்ட சில ஆட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அதில் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறாரு. அங்கே வந்து அவர் 1-2 முறையாக வந்து அவர் டெவலப் ஆகிறாரு. அங்கேயே வந்து அவரோட ஒரு ஏஜென்சி இருக்குது போதும், இதே நம்ம லைஃபுக்கு செட்டில் ஆகிடும்னு நினைக்காம அவர் வேறு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. அதுதான் அவர் எடுத்துக்கிட்ட பெரிய முடிவு, அரசியல் பாதை. இவர் ஏன் இந்த அரசியல் பாதையை எடுத்துக்கிட்டாருன்னா, இவர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கும் போது கூட அங்கே வந்து ஸ்டூடெண்ட் யூனியனில் வந்து அவர் தலைவராக இருந்திருக்கார். அதனால தான் இந்த அரசியல் பாதையை நோக்கி அவர் நகர்றாரு. அரசியல் பாதையில் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து 2002 TRS தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, KCRோட கட்சி, அந்த கட்சியில் வந்து ஒரு தொண்டராக வந்து போய் சேர்றாரு. ஒரு 4 வருஷம் கழித்து சொன்ன கதை தான், அந்த குட்டி கதையில் இருக்கிற கதை தான். 2004 வந்து அவர் வந்து, நான் வந்து எங்கள் சொந்த ஊரில் வந்து ZPTCயை போட்டி போடணும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் TRS வந்து அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, தரமாக இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொடுக்கலாம் போங்க, எனக்கு ஒன்றும் வேறு வழி இல்லையான்ற மாதிரி யோசித்து அவர் வந்து சுயேட்சையாக வந்து அதே இடத்துல நின்று TRS கேண்டிடேட்டையே அவர் பயங்கரமாக தோற்கடிச்சார். அதுக்கு பிறகு 2007 வந்து அவர் வந்து MLC எலெக்ஷனில் நிற்கிறார். இங்கே நம்மளுக்கு தமிழ்நாடு வந்து MLCன்றதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, MLA பதவிகள் மட்டும்தான் இருக்குது. ஒரு காலத்தில் இங்கேயும் MLC பதவிகள் உண்டு, இப்போ ஆந்திராவிலையும் தெலங்கானாவிலையும் MLC பதவிகள் உண்டு. அதே மாதிரி 2007 வந்து இவர் MLCயாக வந்து மஹபூப் நகர் தொகுதியில் நிற்கிறார். அங்கேயும் நல்ல வாக்குகள் பெற்று வின் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணுறேன்னா, 2008 தெலுங்கு தேச கட்சியில் போய் சேர்றாரு. ஏன்னா இவருடைய வளர்ச்சியை பார்த்த தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடுவும் அவர் வந்து கூப்பிட்டு அந்த கட்சியில் வந்து இணைச்சிக்கிறாங்க. இவரும் தெலுங்கு தேச கட்சியில் சேர்ந்த பிறகு அதுக்கு அடுத்த வருஷமே நடக்கிற MLA
எலெக்ஷன்ஸ் வந்து கொடங்கல் தொகுதியில் இருந்து இவர் போட்டி பண்ற இவரோட ஓன் தொகுதி அது அந்த தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை வந்து காண்றார் அவர் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட எலெக்ஷன்ஸ் 2014 நடக்குது அந்த எலெக்ஷன்லயுமே அவர் வந்து டிடிபியிலிருந்து தெலுங்கு தேச கட்சியிலிருந்து போட்டி பண்ணுறாரு ரெண்டாவது முறையும் அவர் ஜெயிக்கிறாரு இந்த ரெண்டு முறையும் அவர் தோற்கடித்த கேண்டிடேட் யார் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் தான் இப்போ எந்த காங்கிரஸுக்கு தலைமை வகித்து எந்த காங்கிரஸ்லேருந்து முதலமைச்சராக போயிருக்காரோ இவர் ஆரம்ப காலகட்டத்தில் அதே காங்கிரஸை தோற்கடிச்சிருக்கிறாருன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு ஆந்திரா மாநிலத்தில் நிறைய மாற்றங்கள் வருது பிரிவினை என்றது ஏற்படுது தெலங்கானா மாநிலம் பைஃபரிகேஷனில் செப்பரேட் ஆகுது தெலங்கானா மாநிலம் செப்பரேட் ஆன பிறகு அங்கே வந்து தெலுங்கு தேசம் கட்சி பலவீனம் அடைகிறது காங்கிரஸ் கட்சியும் பலவீனம் அடைகிறது இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் குருவாக நினைக்கிற சந்திரபாபு நாயுடு கிட்ட வந்து ஐயா என் மக்கள் சார்ந்து என் மண் சார்ந்த சில பிரச்சனைகளால் நான் வந்து தெலுங்கு தேச கட்சியில் தொடர்ந்து நீடிக்க முடியாமல் சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் நான் வந்து அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் வந்து சேரலான்னு நினைக்கிறேன் ஏன்னா தெலங்கானாவில் கேசிஆருக்கு அப்புறம் டிஆர்எஸ் கட்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம நம்பிக்கைத்தன்மை இருக்கிற ஒரு கட்சியாக தான் அப்போது அது இருந்தது அதாவது ஆல்டர்னேட் கட்சியாக தான் காங்கிரஸ் வந்து இருந்தது அந்த கட்சியில் நான் சேரப்போகிறேன் தயவுசெய்து என்னை புரிஞ்சிக்கிங்க தப்பாக நினைக்காதீங்க என்னை வளர்த்து விட்டது நீங்கள் தான் அப்படின்னு வந்து ஒரு சந்திரபாபு நாயுடு கிட்ட போய் சொல்கிறாரு சந்திரபாபு நாயுடும் அதை ஏற்றுக்கிறாரு ஏன்னா வந்து அங்கே தெலங்கானாவில் அந்தளவுக்கு தெலுங்கு தேச கட்சிக்கு வந்து அவ்வளோ ஃபாலோயிங் இல்லை குறைஞ்சிச்சு ஏன்னா இவர் வந்து ஆந்திரா சம்மந்தப்பட்டவர் இவர் இருக்கிற தொகுதி வந்து குப்பம் வந்து ஆந்திராவில் தான் இருக்குது ஸோ அந்த மக்களுக்கு சார்ந்து இருக்கணும்னு தான் இவர் வந்து முழுக்க முழுக்க தன்னைத்தானு தெலங்கானா மக்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக அவர் தெலுங்கு தேச கட்சி மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு கேண்டிடேட்டாக இருந்தார் அந்த தெலுங்கு தேச கட்சியில் அந்த கட்சியை விட்டுட்டு தன் மக்களுக்காக போனார் அதுதான் இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அங்கே தெலங்கானாவுக்கு போன பிறகு காங்கிரஸில் பெரிய மாற்றம் ஒன்றும் வந்துடல இவர் போய் சேர்ந்த உடனே பயங்கரமான மாற்றம் எதுவும் இல்லை ஏன்னா அங்கே வந்து இந்த பிரிவினை தெலங்கானா பிரிவினைக்கு காரணம் கேசிஆர் மட்டும்தான் கல்வக்குன்றில் சந்திரசேகர் தான் காரணம்ன்ற மாதிரி அந்த மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்ப காலத்திலிருந்தே மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே மக்கள் அவரை எந்த அளவுக்கு எங்கள் மண் சார்ந்த தலைவர் நம்பினாங்களோ அதே மாதிரி இங்கே ஆந்திரா மக்களும் இவரை வந்து கொஞ்சம் விரோதியாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுதான் உண்மை அது அடுத்த கட்டத்தை பார்க்கணுன்னா அவர் அந்த காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த பிறகு இங்கே வந்து தொடர்ந்து ரெண்டு முறை வந்து டிஆர்எஸ் கட்சி வின் பண்ணுது இவருக்கான வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கல ஆனால் மூணாவது முறையும் கண்டிப்பாக டிஆர்எஸ் ஜெயிக்கும் கேசிஆர் தான் சிஎம் ஆக போகிறாரு ஆந்திரா சரித்திரத்திலேயே மூன்று முறை தொடர்ந்து சிஎம் ஆனதாக சரித்திரமே கிடையாது என்டி ராமாராவ் முதல் கொண்டு வைஎஸ் ராஜசேகர ரெட்டி முதல் கொண்டு யாருமே ஈவன் சந்திரபாபு நாயுடு முதல் கொண்டு யாருமே மூணாவது முறை சிஎம்மா ஆகவே இல்லை அதுதான் உண்மை ஆனால் பட் கேசிஆர் மூணாவது முறை சிஎம் ஆவார்ன்றது தான் எல்லா மக்களும் நம்பிட்டு இருந்தாங்க ஈவன் ஆந்திரா மக்கள் கூட நம்பிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து திட்டங்கள் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க பட் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு டிராபேக் இருந்தது அதுதான் வந்து கேசிஆருக்கு இருந்த அந்த ஃபேமிலி இந்த குடும்ப அரசியலால் தான் அவர் கெட்டு குட்டி சேவர் ஆகிட்டார் அதுதான் உண்மை இந்த விஷயத்தை தாங்க அவர் ஒரு பெரிய விஷயமாக கையாண்டினார் ரேவந்த் ரெட்டி இவர் எங்கெங்கே கூட்டம் போட்டுறாரோ அந்த எல்லா கூட்டத்திலையுமே கேசிஆர் ஒரு குடும்ப அரசியலை கொண்டு வந்திருக்காரு உங்களை மறந்துட்டார் மக்கள் அவருக்கு தேவையில்லை மக்களோட நன்மையும் அவருக்கு தேவையில்லை தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க 9 வருஷம் அவருக்கு கொடுத்துட்டீங்க ஒரு முறை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற இந்த பங்காரு தெலங்கானா அப்படின்னா வந்து தங்கமான தெலங்கானா தங்க தெலங்கானாவை நான் உருவாக்கி காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி தெலங்கானாவிலேயே கடந்த ஒரு 9 ஆண்டுகளாக இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேர் யூத் படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிற மாட்டேங்குது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைவாய்ப்பு இல்லை இந்த விஷயத்து எல்லாமே ரேவந்த் ரெட்டி ஒன்று அடக்கி அவங்க அவர் மேலே வந்து கேசிஆர் மேலே வந்து மக்களுக்கு ஒரு விரக்தியை உண்டாக்குனார் அந்த கிரெடிட் எல்லாமே காங்கிரஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த கிரெடிட் பூரா காங்கிரஸ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது ஒற்றை செயல் அவருக்கு ரேவந்த் ரெட்டி மட்டுமே நின்று அவர் மக்கள்கிட்ட போய் இந்த விஷயத்தை எல்லாமே கொண்டு போய் சேர்த்தார் எதுக்காக குடும்ப அரசியல்னால் இவர் சிஎம்மாக இருக்கார் அவங்க மகன் வந்து ஐடி மினிஸ்டர் அவங்க மகன் கேடிஆர் ஐடி மினிஸ்டராக இருக்கார் அவங்க மகள் கவிதா அவங்க வந்து எம்பியாக இருக்காங்க இவரோட மச்சான்
ஹரீஷ் ராவ் அவர் ஒரு மந்திரியா இருக்காரு, எத்தனை பெரிய மொத்த குடும்பமும் தெலங்கானா உங்களுக்கு தாரவாய்த்துட்டாங்களா என்ன? இந்த கேள்வி தான் எங்கே போனாலும் அவர் கேட்டார். இது வந்து பயங்கரமாக வெடிச்சது கடந்த எலெக்ஷனில். அதுக்கப்புறம் இந்த 6 மாதத்தில் தாங்க அவர் புரட்டி போட்டார் தெலங்கானாவை. தெலங்கானாவில் கடந்த 7 மாதங்கள் முன்னாடி வர பார்த்திங்கன்னா எங்கேயுமே காங்கிரஸோட இதுவே கிடையாது, காங்கிரஸை பற்றி நினச்சி பார்க்குற ஆளு கூட கிடையாது. பட் நம்ம ஆள் வந்தார், தரமான சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டார், எந்த மூலை முழுக்கு எல்லாமே போனார், பாத யாத்திரை பண்ணார், பாத யாத்திரை பண்ண இடமெல்லாம் அவர் வந்து நல்ல வரவேற்பு வந்தது, இது எல்லாமே பண்ணார். இங்கே அரசியல் சூழ்ச்சியும் ஒன்று இருக்குது காங்கிரஸ்க்கு ரேவந்த் ரெட்டிக்கிட்டேயும். ஏன்னா ரேவந்த் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு என்ன மிகப்பெரிய அரசியல் ஆளுமைக்கிட்ட இருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தெலங்கானாவில் 3வது கட்சியாக பேசப்பட்டது வந்து ஷர்மிளாவோட கட்சி, வைஎஸ் ராஜசேகரோட சேகர் ரெட்டியோட மகள், அவங்களுடைய கட்சி வந்து 3வது கட்சியாக பார்க்கப்பட்டது. இந்த 3வது கட்சி வந்தால் காங்கிரஸோட ஓட்டும் வந்து பிரிஞ்சு போயிடுமேன்றது காரணத்துக்காக அவங்கக்கிட்ட பேசி என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் அவங்க வந்து அந்த எலெக்ஷனில் வந்து பின்வாங்கிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஷர்மிளாவுக்கு இருக்கிற அந்த ஓட்டு பேங்க் எல்லாமே காங்கிரஸுக்கு தான் போய் சேர்ந்தது. இது 3வது விஷயம், 4வது விஷயமாக கூட பார்க்கலாம். இவ் இந்த காங்கிரஸுக்கு ஜெயிக்கிறதுக்கு, ரேவந்த் ரெட்டி சிஎம் ஆகிறதுக்கு, இது எல்லாமே ரேவந்த் ரெட்டியோட மூலையிலிருந்து வந்த ஒவ்வொரு சூழ்ச்சியாக தான் பார்க்கணும். இது வந்து ரேவந்த் ரெட்டி எங்கெங்கே பிரச்சாரத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, மார்பு காவாலி காங்கிரஸ் ராவாலி, பாய் பாய் கேசிஆர், பாய் பாய் கேசிஆர். இதுதாங்க இந்த பாய் பாய் கேசிஆர் பட்டி தொட்டியெல்லாம் போய் நின்று போயிடுச்சு. எங்கே போய் பார்த்தாலும் பாய் பாய் கேசிஆர்ன்றது ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த ட்ரெண்டிங் அந்த பாட்டு எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆச்சுன்னா, ஷார்ட்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் ஷார்ட்ஸ் அது வந்து போயிடுச்சு. யங்ஸ்டர் எல்லாமே அது ஒரு அரசியல் பாட்டாகவே பார்க்கல, அது ஒரு ட்ரெண்டிங் சாங்காக மாற்றிட்டாங்க. அது மாதிரி ஒரு ஒரு அப்புற சாணக்கியராக வந்து ரேவந்த் ரெட்டி ஒர்க் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவரை வந்து இந்த சிஎம் நாற்காலிக்கு கொண்டு போய் சேர்த்ததுன்னு தான் சொல்லணும். இவர் வந்து ஆக்சுவலி 2 தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். அவருடைய சொந்த தொகுதியான கொடங்கல் தொகுதியிலையும் காமாரெட்டி தொகுதியிலையும் போட்டி போட்டிருந்தார். காமாரெட்டி தொகுதியில் அங்கே வந்து தோர்த்துட்டார். இங்கே அவர் சொந்த தொகுதியில் வந்து மெஜாரிட்டியில் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் ஜெயிச்சு போனவுடனே எப்பயுமே காங்கிரஸில் வந்து சில பஞ்சாயத்து உண்டு. இங்கே எப்படி இவிகேஎஸ் இளங்கோன் பேட்சு, சிதம்பரம் பேட்சு, தங்கபாலு பேட்சு, இது மாதிரி எத்தனை இருக்கோ அதே மாதிரி ஆந்திராவிலையும் 4-5 பேட்ச் இருக்குது. அது வந்து வைஎஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி காலத்துலேருந்து அந்த பேட்சஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரியான ஒவ்வொரு டீமையும் அவர் அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு மேலிடத்தில் வந்து சோனியா காந்திக்கிட்டேயும் ராகுல் காந்திக்கிட்டே போய் அவர் வந்து தெளிவாக சொல்லி மக்கள் எல்லாருமே தன்னை சிஎம்மாக தேர்ந்தெடுக்கிறது ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி அவர் வந்து அந்த சிஎம் நாற்காலியை நோக்கி தான் அவர் பயணம் பண்ணார். அது வந்து அந்த விஷயத்தில் அவர் 100% வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி வந்து அவர் சிஎம்மாக நாற்காலியில் உக்காந்துட்டு எனுமுல ரேவந்த் ரெட்டி அனு நேனு அப்படி அந்த பிளட்ஜ் பண்ணும் போது அவருடைய ஃபேன்ஸ் குடும்பம் அவங்களாம் வந்து வேறு லெவலில் சந்தோஷப்பட்டிருந்தாங்க. இவருக்கும் பாவம் எத்தனையோ வருஷ வருடங்கள் கனவு. இங்கே பாருங்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது அந்த குடும்பத்துக்காகவும் சரி, திமுக தொண்டர்கிட்டையும் ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷத்தை பார்த்தோமே, அதே மாதிரி காங்கிரஸில் வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்க ரேவந்த் ரெட்டி அந்த மாநிலத்தை அந்த மக்கள் கேட்குற மாதிரி தங்க தெலங்கானாவை பங்காரு தெலங்கானாவை மாற்ற வேண்டும் என்று நம் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.